ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசஸ்ரி கிரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் சக்கரை பொங்கல் எப்படி செய்யலாங்கிறது காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் செய்யறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா பாசி பயிறு அரை கப் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா கழுவிக்கலாம். கழுவுறது பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு வாட்டி வரையும் கழுவுனது பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்க தண்ணி வந்து ஒரு கப் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதை வந்து பொங்கல் செய்யும் போது ஆட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து மண்பானையில் செய்ய போகிறேன். ஸோ இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் மண்பானையில் செய்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு கப் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் வெல்லம் ஆட் பண்ண போகிறேன். ஸோ உங்களோட வெல்லம் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூட அப்படியே பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மெல்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு கப் வெல்லத்துக்கு பார்த்தீங்கன்னா அரை கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடலாம். ஸோ இதை ஜஸ்ட்டு மெல்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டால் போதும். அதுக்கப்புறம் அதிகமாக கொதிக்கக்கூடாது. நல்லா மெல்ட் ஆனது பிறகு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஒன்று ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணி நம்ம இது எல்லாத்தையும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எதாவது தூசி இருந்துச்சுன்னா இதில் வந்து வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கீ ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து நான் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த கீழ நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். ஸோ தேங்காயோட கலர் பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பண்ணி முடித்தோன்னே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை வெளில எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10-15 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா திராட்சை வத்தல் 2 tbsp போல் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை ரோஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா திராட்சை வத்தல் வந்து பலூன் சைஸில் மாறிடும். அந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பொங்கல் செய்கிறதுக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொங்கல் பார்த்தீங்கன்னா மண்பானையில் செய்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான பால் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி கழுவி வச்சுருக்க தண்ணி ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குவான்டிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணும்போது பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ஆட் பண்ணிட்டோம். ஹை ஃப்ளேமில் வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நல்லா பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு எனக்கு பொங்கும் போது மண்பானையில். மண்பானையில் பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைமு. ஸோ பொங்கி வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் வலிக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ ஒரு சைடு நல்லா வலிஞ்சு ஊற்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளேமை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டேன். பொங்கி வலிஞ்சது பிறகு பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசியும் பார்த்தீங்கன்னா பாசிப்பயிரும் ஆட் பண்ணிக்கிட்டேன். அரிசியும் பாசி பயிரும் ஆட் பண்ணது பிறகு அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்பப்போ கிண்டி விடணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். அதே மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணி எல்லாமே ஃபுல்லாக அப்சர்வ் ஆகி கம்ப்ளீட்டாக குக் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு குக் ஆயிடுச்சு ரைஸு. ஸோ இப்போ வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணியெலாம் நல்லா அப்சர்வ் ஆகி பாசி பயிரும் அரிசியும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் வரையும் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கப் நெய் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து 1/4 கப் ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு எப்போதுமே நம்ம ஸ்வீட் செய்யும் போது ஆட் பண்ணோன்னா ஸ்வீட்னஸ் எடுத்து காமிக்கும். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வாசனைக்கு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி 1 tsp போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-6 நிமிஷம் வரையும் குக் பண்ணிக்கலாம். பொங்கல் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. 5-6 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணது பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை வத்தல், அதுக்கப்புறம் தேங்காய்
எல்லாத்தையும் ஆட் பண்ணது பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட் இருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மிச்சம் வச்சுருக்க நெய் வந்து 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ மண்பானையில் இன்றைக்கி பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா கொலைஞ்சு இருந்துச்சு. உடனே சர்வ் பண்ணாமல் 15-20 நிமிஷம் வரையும் இந்த மாதிரி லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மண்பானையில் இன்றைக்கி பொங்கல் செஞ்சது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ சூப்பராகவும் இருந்துச்சு பொங்கல், சுடுசுட பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை சர்வ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆர்டிஃபிஷியல் இலை மாதிரி இருக்கிற பிளேட்டில் சர்வ் பண்ணிட்டேன். ஃபைனலாக பொங்கலை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். எடுத்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இதோட டேஸ்ட்டு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.